ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வச்சு வெள்ளை குருமாப்பை செய்ய போகிறோம். இப்போ இந்த குருமா பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுங்க வீடுகளில் வந்து இது செய்வாங்கன்னு இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இதை இப்போ நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் இப்போ நான் ஊற்றியிருக்கிறேன். அதில் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா இதை வதக்கிக்கிங்க. இதுக்கு தக்காளி போட வேண்டாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கனையும் நல்லா கழுவிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த சிக்கனையும் இது கூடவே போட்டு இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போடக்கூடாது. இப்போ வெள்ளை மிளகு என்கிட்ட இருக்குது, அதனால் இதை நான் இப்போ பொடியாக திரிச்சிருக்கிறேன். இப்போ வெள்ளை மிளகுத்தூள் போட்டு தான் இப்போ இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் இப்போ போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இந்த சிக்கனுடைய இப்போ இதையும் போட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இப்போ நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கக்குள்ளாரியே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 அரை மூடி தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவையான அளவு காரம், இப்போ அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவையோ இப்போ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இப்போ இதில் நம்ம ஊற்றிட்டோம். அந்த ஜாரையும் கொஞ்சம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 அரை டம்ளர் வந்து தயிர், நல்லா கெட்டியான தயிராக இருந்ததுன்னா அதையும் ஊற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான வெள்ளைக்குருமா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.